சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான பெசன்ட் நகர் பீச்சை தான் நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் பீச் போயிருந்த டே பார்த்திங்க அப்படின்னா சண்டே, பீச் ஃபுல்லுமே கூட்டம் இருந்தாங்க, செம்ம கூட்டமாக இருந்தது. இதுக்கு முன்னாடியுமே போயிருந்தேன், லாஸ்ட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் கன் ஷூட் பண்ணுற மாதிரி, நீ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்போ போயிருந்தப்போ ஒரு 1 month பேக், ஆளே இல்லை. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷு, போன தடவையுமே சாட்டர்டே தான் போயிருந்தோம், ஸோ இந்த தடவை சண்டே போயிருந்தோம், ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி ஓகே, போன தடவை கன் ஷூட் பண்ணோம், இந்த தடவை ஏதாவது கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன், இதில் வந்து 5 rings வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸ்டாண்டிங் பாயிண்ட் மாதிரி ஒரு கம்பு வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அங்கே வந்து நம்ம நின்றுக்கணும், ஒரு 5 rings நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஒரு ரிங் போட்டாலே நமக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது, ஜஸ்ட் 30 rupees தான். நான் வந்து 2 rings போட்டேன், 2 ringக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க பாருங்கள், சின்னதாக வந்து ஒரு ஹார்ட் மட்டும் இது லவ்னு எழுதி உள்ளே வந்து ஸ்பாஞ்செலாம் வச்சு நல்லா இருந்தது. தீஷை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் கேம் விளையாண்டேன். போன தடவை நான் கன் ஷூட் விளையாண்டப்பே பபிள்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, அப்போயே தீஷ் வந்து அம்மா வந்து எனக்காக விளையாட பபிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஸோ இந்த டைம் அவனுக்காக எதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு விளையாண்டப்போ தான் இது வந்து கிடச்சிச்சு. அப்புறம் தீஷ் கூட்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி கார் பைக்லாம் வச்சு சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க, ஸோ அதில் வந்து போகணுன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி விட்டாச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பெசன்ட் நகரில் போனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு சர்ச் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த சர்ச் தான் பெசன்ட் நகர் பீச்சுக்கு ஒரு பெரிய சிம்பிள்னு கூட சொல்லலாம், ரொம்ப பெருசாக இருக்கும். பெசன்ட் நகரில் ரொம்ப அதிகமாக பார்க்குற ஒரு ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான். எங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த ஸ்நாக் கடை தான் அதிகமாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 rupees, பட் நாங்கள் போனப்போ சாப்பிடல, பட் நிறைய கடைகளில் அவைலபிளாக இருந்தது. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்த டைமில் நாங்கள் உள்ள நுழைஞ்சதான் ஃபோக்ஸ் வேர்ல்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் பக்கம்லாம் பங்குனி பொங்கல் அப்போ எக்ஸிபிஷன் போடுவாங்கள்ல பொருட்காட்சி, அந்த மாதிரியே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ராட்னம், நிறைய கடைகள், ஸ்நாக் கடை, டாய்ஸ் கடை, அப்புறம் வந்துட்டு 3D மூவி, டைனோசரோட 3D மூவி, அப்புறம் வந்து ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இந்த ஹாரர் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் போகும்போதே உள்ளே ஒரு அந்த மூவியோட சவுண்டு வந்து வெளியே பயங்கரமாக வந்து கேட்டுட்டு இருந்தது. தீஷ் குட்டி இந்த ஸ்கெலிட்டன் ஹெட்டெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டான், இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகலாம் நான்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். நார்மலாக ரைம்ஸ்லலாம் ஸ்கெலிட்டன் பார்த்துருக்கான், பட் நேரில் வந்து அவங்க வச்சுருக்க அந்த மாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக பீச் சைடு இருக்கிற ஷாப்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபோக்ஸ் வேர்ல்டுக்குள்ளேயுமே நிறைய ஸ்நாக் கடை இருந்தது. நார்மலாக இட்லி தோசை அப்புறம் சமோசாஸ் டீ அப்படின்னு நிறைய ஸ்நாக் வந்து அவைலபிளாக இருந்தது. அது போகையுமே லேடிஸ்க்கு வந்து செப்பல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அந்த கடைகளுமே இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு வந்து இந்த உட்கார வச்சு சும்மா ஆட்டுவாங்கல்ல பஸ்ஸு, அப்புறம் யானை மேலே அந்த மாதிரி இதுவுமே அங்கே அதிகமாக இருந்தது. ஓவராலாக நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தீஷ் குட்டி வந்து செலக்ட் பண்ணினா தான் இது இப்போ இங்கே போயிட்டுருக்கிற ட்ராகன் ட்ரெயின், இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களுமே சரி ஓகே இதுனா நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அவனை வச்சுக்க முடியும், அம்மா அப்பா வந்து உட்காந்து சேஃபாக வந்து குழந்தைய வந்து மடியில் வச்சுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே இதுக்கு ஓகே சொல்லிட்டு கிளம்பினோம். இதில் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 rupees, 3 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஃபுல் டிக்கெட் எடுக்கணும், 3 வயசுக்கு உள்ள இருந்தால் டிக்கெட் வந்து தேவை கிடையாது. தீஷ் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணார், அவனோட சேர்ந்து நாங்களுமே நல்லா கத்தி விளையாண்டுக்கிட்டே வந்தோம். இங்கே வந்து அந்த வாட்டருக்குள்ளே போகிறதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களே வந்து கைப்பிடிச்சி ரோல் பண்ணணும், ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் அவன் வளரல, ஸோ அதனால் அது வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு, அவருமே ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் ஜெயின்வில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், ஆனால் தீஷ்க்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தனால வேணான்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இதுதான் பெசன்ட் நகரில் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணது. கண்டிப்பாக அந்த பிளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிறேன். Thank you for watching. Bye bye. Was GeethuSiddhu.